2014 ஆம் ஆண்டு முழுமையாக மின்வெட்டு நீங்கவில்லை. பீக் அவர்ஸில், அதாவது பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு, கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு என்று பீக் அவர்ஸில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று அந்த ஜிஎம்ஆரை டீசல் மூலியமாக உற்பத்தி செய்கின்றோம். டீசல் மூலியமாக உற்பத்தி செய்து அவர்களுக்கு நிலையான ஃபிக்ஸட் காஸ்ட் என்பது வெறும் 56 பைசா மட்டும்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுத்தது வெறும் 56 பைசா தான். மீதி அத்தனைக்கும் மத்திய அரசின் ஆயில் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு நாங்கள் 11 ரூபாய் 44 பைசா கட்டியிருக்கின்றோம். இதில் எங்கே தவறு நடந்தது? மத்திய அரசுக்கு தானே செஞ்சிருக்கிறது, ஆயில் நிறுவனத்தில் தானே செஞ்சிருக்கின்றது. மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே 1 ஆண்டு காலம் நீடிக்கப்பட்டது. டீசல் விலை உயர்ந்த காரணத்தினால் அன்றைய தினம் அந்த விலை ஏறி இருக்கின்றது, அதற்காக அதை குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் சாம்பல்பட்டி பவர் என்பது 1998 ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது, 15 ஆண்டு காலம். ஆனால் அது துவக்கிய காலம் 2001 ஆம் ஆண்டு 2016. இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த 15 ஆண்டு காலத்தில் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அதை நாங்கள் ரத்து செய்து விட்டோம். அதே போல் மதுரை பவர் என்பது 1998 ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதனுடைய ஆயுள் காலம் 2016. 2016 முடிந்தவுடன் நாங்கள் அதை உடனடியாக அவர்கள் இடத்துல கேன்சல் செய்து விட்டோம். இதுபோன்று பல்வேறு திட்டங்களை திமுக அரசாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய அரசாக இருந்தாலும் சரி, மக்களுடைய தேவைக்கேற்ப மின் கொள்முதல் செய்வது என்பது காலங்காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதோ தணிக்கைத்துறை அம்மாவுடைய ஆட்சியும் அண்ணனுடைய ஆட்சியிலே நஷ்டம் ஏற்பட்டதைப் போல சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். 2001, 2006 5 ஆண்டு காலம் அம்மாவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது மிகை மாநிலமாக இருந்து பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் மின்சாரம் விற்றார்கள். 2006, 2011 ஆம் ஆண்டு திமுக அரசு வந்தது, அன்றைய தினம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அன்றைய தினம் 2006 ஆம் ஆண்டு அம்மாவர்கள் விட்டு செல்கின்ற போது தமிழகத்தினுடைய மின்வாரிய கடன் வெறும் 9500 கோடி ரூபாய். 2006 இருந்து 2011 வரை 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலிருந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வருகின்ற போது அதனுடைய மொத்த கடன் 45000 கோடி ரூபாய். ஆக 36000 கோடி ரூபாய் அதிக கடன் ஆகியிருக்கின்றது. தணிக்கைத்துறையிலே கூட சொல்லியிருக்கின்றது, மிஸ்மேனேஜ்மெண்ட் காரணமாக 2010 ஆம் ஆண்டு தணிக்கைத்துறை, உங்களுக்கு காப்பி தருகின்றேன், தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது 10924 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றது. 10 ஆம் ஆண்டே 10924 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொன்னால், இப்பொழுது 18 ஆம் ஆண்டு 13000 கோடி ரூபாய் நஷ்டம் என்றால், இப்பொழுது விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றன, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது கொடுத்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் சொன்ன திட்டமான அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே அரசு இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான். ஆக இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்த காரணத்தினால் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் மின்கட்டணத்தை உயராமல் மாநில அரசினுடைய நிதியிலிருந்து நாங்கள் பெற்று இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அதே போல 1100000 குடிசைகள் இருக்கின்றன, அந்த குடிசைகளுக்கு ஒத்த லைட் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதற்கும் நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். விவசாயத்தை பொறுத்தவரை இப்பொழுதுதான் தெலுங்கானா முழுமையாக விவசாயத்துக்கு 24 மணி நேரம் மின்சாரம் கொடுத்திருக்கின்றார்கள் இலவசமாக. ஆனால் தமிழகம் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நஷ்டமெல்லாம் வருகின்ற போது மக்களுக்கு தன் சேவை செய்ய வேண்டுமே ஒழிய, அதற்காக நாம் மின்கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில் பாரத்தை ஏற்றி மின்சார கட்ட நஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்பது அம்மாவுடைய அரசின் நோக்கமல்ல, அண்ணனுடைய அரசின் நோக்கமல்ல, அதைத்தான் தணிக்கைத்துறை தவறாக சொல்லியிருக்கின்றது. அதே போல் நிலக்கரி கையாளுவதிலே இங்கிருந்து மேட்டூர் கொண்டு செல்வதில் தேவையான, அதாவது ஒரு 10 டன் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் 8 டன் ஏற்றி விட்டார்கள், அதனால் அந்த 2 டன் குறைவாக ஏற்றிய காரணத்தினால் இவ்வளவு நஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாக நிலக்கரி கையில் இருக்கின்ற போது அனல் மின் நிலையத்திற்கு தேவைக்கேற்ப நிலக்கரி அனுப்பி கொண்டிருக்க வேண்டும். முழுமையாக நிலக்கரி வந்து முழுக்கமையாக அந்த ரயில் வேக்கனில் ஏற்றுகின்ற வரை நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அங்கே நிலக்கரி இல்லாமல் மின்தடை ஏற்படும். நேற்றை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செய்தித்தாளில் இந்த தினம் வந்திருக்கின்றது, தூத்துக்குடியில் 4 அனல் மின் நிலையம் நிலக்கரி இல்லாமல் நிற்கின்றது, இன்று காலை வந்துவிடும், நாளை உற்பத்தி தொடங்கிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இதுபோன்று சேருகின்ற போதெல்லாம் நிலக்கரியை அந்தந்த பகுதிக்கு அனுப்பினால்தான் மின் உற்பத்தி தடையில்லாமல் மின் உற்பத்தி செய்ய முடியும். ஆக அந்த அடிப்படையில் தான் அதுதான், அதுவும் கூட ரயில்வே துறைக்குத்தான் அந்த தொகை சென்றிருக்கின்றது, ஏதோ தனியாருக்கு சென்றவில்லை, வேறு யாரோ எடுத்து செல்லவில்லை, தனியாருக்கு செல்லவும் இல்லை, ரயில்வே துறைக்குத்தான் அந்த தொகை சென்றிருக்கின்றது. ஆக தவறு நடப்பதற்கு எதுவுமே இல்லை. பொதுவாக தணிக்கைத்துறையை பொறுத்தவரை கடந்த கால திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் யூகத்தில் இதை செய்திருந்தால் இவ்வளோ லாபம் வரும், இப்படி பண்ணியிருந்தால் இந்த தொகை மிச்சமாயிருக்கும் என்று சொல்லுவது. இப்போ நான் சொல்லுவது நிலக்கரி ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, நீண்ட கால கொள்முதலாக இருந்தாலும் சரி, அதே போல் சூரிய ஒளி மின்சாரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். சூரிய ஒளி மின்சாரம் என்பது
அன்றைய தினம் 980 மெகாவாட் 7 ரூபாய் 1 பைசாவுக்கு போட்டிருக்கின்றது. ஆனால் அதே காலத்தில் மற்ற மாநிலங்களெல்லாம் 15 ரூபாய்க்கு போட்டிருக்கின்றார்கள். இன்னும் மாநிலங்களில் குறைத்தும் போட்டிருக்கின்றார்கள். குறைத்து போட்டதுக்கு காரணம் அவர்கள் இடம் கொடுத்திருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.